ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. அமெரிக்க அருங்காட்சியகத்தில் இருக்கும் அம்மன் திருமேனியை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இதை செய்ய தவறினால் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் புராதன வனேஸ்வரர் கோவிலில் பொன் மாணிக்கவேல் சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், திருச்சிற்றம்பலம் புராதன வனேஸ்வரர் கோவில் சோழ மன்னர் பராந்தகனால் 1374 கற்கோவிலாக கட்டப்பட்டது. இது சைவ சமய குரவர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகும். இந்த கோவிலில் 3 சிலை திருட்டு குற்றங்கள் நடந்துள்ளன. சுமார் 20 முன் இந்த கோவிலில் இருந்து சிவகாமி அம்மன் பஞ்சலோக தெய்வ திருமேனி திருடப்பட்டது. இது இப்போது அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் உள்ள ஒரு தனியார் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த அருங்காட்சியகம் திருமேனியை காட்சிப்படுத்தி தினம் பொருள் ஈட்டி வருகிறது. இந்நிலையில் சிவகாமி அம்மன் திருமேனியை ஏலம் விட அந்த அருங்காட்சியக நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அந்த திருமேனியின் மதிப்பு 10 கோடி ரூபாயாகும். இதை தடுப்பது இப்போது இருக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எழுந்துள்ள முக்கிய சவால். அடுத்த 90 அம்மன் திருமேனியை மீட்க தமிழக அரசும் அறநிலைத்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை அரசு செய்ய தவறினால் மக்களின் ஆதரவுடன் திருமேனியை மீட்டுக் கொண்டு வர சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று பொன் மாணிக்கவேல் பேசினார்.